ரஞ்சித் சார் படம்னாலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கான்ட்ரவர்ஷியலாக இருக்கும், இல்லைன்னா இதாக புதுசாக இருக்கும். பட் நட்சத்திரம் நகர்கிறது வந்து உண்மையிலே ரொம்ப புதுசாக இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃபில்ம் மேக்கிங்கே வந்து இட்ஸ் நியூ. இந்த மாதிரி ஒரு ஜானர், இது ஒரு புது ஜானர், ஒரு புது கிராமர், என்ன வேணால் சொல்லிக்கலாம். பட் எனக்கு படத்தில் என்ன பிடிச்சதுன்னா, ஐ திங்க் இட்ஸ் எ வெரி போல்டு அட்டெம்ப்ட். எதுவுமே அவர் ஹைட் பண்ணலை. இப்போ இருக்கிற காண்டெம்பரரி லவ் வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு. எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் பை ரஞ்சித் சார் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிரெக்ஷன். இந்த சீன் கன்சீவ் பண்ணுறதுல இருக்கட்டும், டயலாக்ஸாக இருக்கட்டும், மேக்கிங்காக இருக்கட்டும், ஃபினாமினல் ஒர்க். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அவர் கூட சார் பாட்டை ஒர்க் பண்ணும்போது அவர் எப்படி ஒர்க் பண்ணுவார்னு எனக்கு தெரியும். பட் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கிராமராக இருந்தது. யூஷுவல் ஃபில்ம் மேக்கிங் தாண்டி ஒரு ஒரு மூவி எக்ஸ்பீரியன்ஸே வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. மூவி வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸே வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. இந்த படத்தில் கேமரா, கிஷோர், ஆர்ட் டைரக்ஷன், காஸ்ட்யூம்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்ட். இந்த மியூசிக் எல்லாமே ரொம்ப அழகாக, ரொம்ப ஒரு ஒரு டீம் ஒர்க்காக பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் சொல்லவே தேவையில்ல. காளிதாஸ், கலை, துஷாரா எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு வேறு லேயர்ஸில் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஒரு 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 மோனோடோன் இல்லாமல் ஒவ்வொரு கேரக்டருக்கும் வந்து நிறைய ஷேட்ஸ் ஆஃப் இமோஷன்ஸ், ஷேட்ஸ் ஆஃப் அந்த கேரக்டர்ஸ் வந்து நிறைய ஷேட்ஸ் இருக்குது. படத்தில் வர எல்லா கேரக்டர்ஸுமே வந்து ரொம்ப ஒரு நேச்சுரலாக, ரொம்ப ஜாலியாக, ரொம்ப ஒரு க்ரியேட்டிவாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்பேஸ் எல்லாருக்குமே கிடச்சிருக்கு. ஸோ இந்த படம் இந்த ஆக்டர்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பொறாமையாக இருக்குது. நம்மளுக்கு ஏதாவது ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கலாமே, அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் நடிச்சிருக்காங்க. வெரி ஹாப்பி. இந்த மாதிரியான ஒரு அட்டெம்ப்ட் வந்து ரஞ்சித் சார் வந்து ரொம்ப போல்டாக எடுத்து பண்ணியிருக்காரு. ஐ எம் ஷுர் த ஆடியன்ஸ் டெஃபினட்டாக அவங்களுக்கு ஒரு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது இந்த படம் பார்க்கும்போது. விஷிங் த டீம் ஏ ஹியூஜ் 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 சக்ஸஸ். ஓகே. இல்லை எனக்கு அதான், எனக்கு வந்து துஷாரா வந்து மாரியம்மா பார்த்தேன் சார் பட்டால. திடீர்னு ரெனேன்னு பார்க்கும்போது வேறு கம்ப்ளீட் கான்ட்ராஸ்ட். ஸோ உண்மையிலேயே அவங்க வந்து அந்த இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து லைஃப்பில் எப்போவுமே தான் எப்போவுமே அமையாது. ஸோ ஃபார் துஷாரா ஐ திங்க் இட் இஸ் பர்ஃபெக்ட் கேரக்டர். ஈவன் ஃபார் காளிதாஸ், ஈவன் ஃபார் கலை, கல்லா எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக பண்ண கலை பண்ணுற அட்டகாஸ் எல்லாம் வந்து பயங்கர ரியலாக இருந்தது. ஏன்னா அவனை ரியல் லைஃப்பில் நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி. அண்ட் காளிதாஸ் அவரோட நிறைய ஷேட்ஸ் அவருக்கு இந்த படத்தில் அந்த கேரக்டரைசேஷன்ஸ். ஸோ ஐ திங்க் எல்லாருமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்கேன். வெரி ஹாப்பி டு சீ. இல்லை ஒவ்வொரு லவ் வந்து டிஃப்ரெண்ட் லவ் இருக்குது எல்லாமே. சொசைட்டியில் நிறைய விஷயங்களில் அவர் வந்து ரொம்ப போல்டாக சொல்லியிருக்கார். ஸோ அது எப்படி ஆடியன்ஸ் எடுத்துக்கிறாங்க, எப்படி மக்கள் எடுத்துக்கிறாங்க, இட்ஸ் அப் டு தேம். பட் எதுவுமே மறைக்காமல், எதுவுமே இது பண்ணாமல் அவர் எல்லாமே வந்து ரொம்ப போல்டாக கட்டியிருக்கார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் வந்ததுக்கு. ரொம்ப நன்றி. கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்த படம். பயங்கர ஜாலியாக இருந்தது. எனக்கு பயங்கர எமோஷனலாக இருந்தது. சூப்பராக இருந்தது. எனக்கு வந்து ரொம்ப லவ் பற்றின ஒரு படம், ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர். ஸோ அதனால் வந்து எல்லோரையும் நான் கேட்டிருக்கேன் எப்படி இருக்குது எப்படி, நாங்களே நான் சொல்ல முடியாதுல்ல. ஸோ வந்தவங்களாம் கேட்டோம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு படம். ரொம்ப சூப்பராக இருக்குது. நாங்கள் ரொம்ப போல்டான ஒரு படம், ரொம்ப லவ்வை பற்றி பேசுகிற ஒரு ஜாலியான ஒரு படம். எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் லவ் பற்றி பயங்கர கமர்ஷியலாக நம்ம பேசியிருக்காங்க. எல்லோரும் சூப்பராக அடிச்சிருக்காங்க. டீம் காளிதாஸ் அப்புறம் துஷாரா அப்புறம் ஞானம் எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டெக்னிக்கலி கேமரா எல்லாமே சூப்பராக இருந்தது. நான் த்ரோட்டாக பயங்கரமாக என்ஜாய் பண்ண. நான் இது பாம்பேயில் பார்த்தேன். இன்னும் இன்றைக்கி பார்த்தேன். நீ செகண்ட் டைம் பார்த்த ஒரு ஃபீலே இல்லை. பயங்கர இன்ட்ரெஸ்ட். நேற்றை விட ஆக்சுவலாக இன்றைக்கி ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மக்கள்கிட்ட கொண்டு பேசிடுங்க. கண்டிப்பாக வந்து பாருங்கள். செலிப்ரேட் லவ். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். எல்லாருக்கும் வணக்கம். நான் மணிகண்டன் பேசுகிறேன். நட்சத்திரம் நகர்கிறது படம் பார்த்துட்டு இப்போ தான் வெளியே வரேன். இது நிறைய சொல்லலாம். அது இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம் இருக்குது, என்டர்டெய்னிங், என்கேஜிங், இது எல்லாத்தையும் தாண்டி இது இம்பார்ட்டன்ட் ஃபிலிம். அதுதான் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப எத்தனையோ முரண்களை வந்து களையிறதுக்கு வந்து இது வந்து இது இதனால் களையப்படுமாங்கிறது கேள்விக்குறி தான். பட் ஆனால் இது வந்து பெரிய இதை மாதிரி படம் எடுக்கணுங்கிறதுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக தைரியமாக இந்த படம் வந்து ஒரு பெரிய தொடக்கம்னு நான் நம்புகிறேன். இது இது மட்டும் பார்த்தாது. இதை மாதிரி இதை இதை இது பேசியிருக்கிற விஷயங்களை பேசுகிறதுக்கு இன்னும் 100,000 கோடி திரைப்படங்கள் தேவைப்படுது. ஏன்னா அவ்வளோ முரண்கள் களையப்பட வேண்டியிருக்கு. நன்றி. பா ரஞ்சித், தமிழ் சினிமாவுடைய ஒரு வரம் தான் சொல்லணும். இந்த படம் அந்த லெவலில் இருக்குது. அவர் பற்றின இது வரைக்கும் இந்த இமேஜெல்லாம் உடச்சி அவர் ஒரு மிகப்பெரிய கலைஞனாக உருவெடுத்திருக்கிற படம் இந்த படம். அழகியலோட உச்சம் இது வரைக்கும் இவ்வளவு அழகியலாம் ஒரு தமிழ் படம் வந்ததே கிடையாது. தமிழ் படங்களுடைய அழகியலின் உச்சம் இந்த படம்.
ஒரு ஒரு தியேட்டர் பேக்ரவுண்டில் ஒரு டைரக்டர் இந்த விஷயத்தை யோசிக்க, அவர் அவர் ஷார்ட் டிவிஷனை எங்கே கட் பண்ணுறாரு தெரியல, சாங்லேயும் சரி சீன்லேயும் சரி யூஷுவலான எந்த ஃபார்மேட்டுமே இல்லாமல் படம் பண்ணியிருக்காரு. மிகப்பெரிய டைரக்டர் பாரஞ்சித், தமிழ் சினிமாவுடைய உச்சம் இந்த படம், அழகியல் ரொம்ப நல்ல படம். இது வந்து ஆர்ட்டாகவும் சரி ஒரு சினிமாவும் சரி மிகப்பெரிய உச்சம் இந்த படம். வாழ்த்துக்கள் ரஞ்சித். அப்புறம் நடிச்சிருக்கிற துஷாரா விஜயன் ஃபேண்டாஸ்டிக், காளிதாஸ் ஜெயராம் சூப்பர், அண்ட் கலையரசன் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கேமராமேன் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் தென்மா பிச்சிட்டாரு பெரிய, என்ன சொல்கிறது, இந்த குரூ எல்லாருக்குமே என்னோடய மிகப்பெரிய வாழ்த்து. தோழர்களுக்கும் வணக்கம். ரஞ்சித்தோடருடைய அடுத்த படம் நட்சத்திரம் நகர்கிறது. அந்த படம் வந்து தமிழ் சூழலில் எப்பயும் போல் எல்லா படத்தையும் பார்த்து சொல்கிற மாதிரியே அதே வார்த்தையை பயன்படுத்துகிறோமோ அப்படின்ற ஒரு இது இருக்குது. ரொம்ப புதிய ஒரு களம், ரொம்ப ரொம்ப போல்டாக ஒவ்வொரு மனசுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கிறாரு. அது என்னென்னா பெரும்பாலும் நம்ம முற்போக்கு பேசுவோம், அரசியல் பேசுகிறோம், ஆணாதிக்கம் பேசுகிறோம், பெண்ணடிமைத்தனம் பேசுகிறோம், எல்லாத்தையுமே வந்து அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே பேச மறுக்கிறோம் நம்ம. ஆனால் அந்த படம் பார்த்துட்டு வர நமக்குள்ளே இருக்கிற, குறிப்பாக என்னையும் சொல்கிறேன் சேர்த்து சொல்கிறேன், நமக்குள்ளே புறையோடி கிடக்கிற ஆணாதிக்கம், சாதிய மனநிலை, மதம் சார்ந்த வர்க்கம் சார்ந்த பிரச்சனைகளை ஒவ்வொருத்தவங்களையும் இந்த படம் வந்து கேள்விக்குள்ளாக்குது. இது வெறும் சாதி மத இது பிரச்சனைகள் வந்து வெறும் மேடையில் மட்டும் பேசிட்டு போகிறது மட்டும் கிடையாது, நம்மளுடைய வாழ்க்கையை அதை வந்து ஃபாலோ பண்ணும். ஒவ்வொரு நாளும் அந்த ஆணாதிக்கம் வந்து நம்மளை வந்து டாமினேட் பண்ணும். ஒரு பெண்ணை ஒரு சாதி வந்து டாமினேட் பண்ணும், ஒரு மதம் வந்து டாமினேட் பண்ணுது நம்மளை. ஆனால் அதை வந்து ஒரு வாழ்க்கை முறையாக ஒவ்வொரு முறையும் நம்ம அதுக்கிட்ட ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு சமத்துவத்தை நோக்கியான ஒரு உலகத்தை அப்படின்றத ரொம்ப தெளிவாக இன்றைய காலத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு புதிய திரைமொழியில் மிக அற்புதமான ஒரு ஒரு படத்தை வந்து எல்லாருக்குமான ஒரு டிஸ்கஷனாக அந்த படத்தை கொடுத்துருக்கிறாரு. கண்டிப்பாக அந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறும். இது திரைக்கலைஞராக இருக்கிற நம்மளை போன்ற தோழர்களுக்கே வந்து ரொம்ப புதுசாக ஒரு அற்புதமான ஒரு படைப்பாக இருக்கும்போது மக்கள் கண்டிப்பாக அந்த படத்தை வந்து உலகம் முழுக்க ஒரு கொண்டாடுவாங்க. இந்த படம் வந்து ஒரு உலகத்தரமான ஒரு படம் அப்படின்னு எல்லா இடத்துலையும் சொல்கிறத விட ரொம்ப அற்புதமான ஒரு படம் அப்படின்றது தான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது எங்கள் தோழர் எடுத்திருக்கிறார் அப்படின்போது ரொம்ப ரொம்ப உண்மையிலே அதிலேருந்து இன்னும் வெளிவரவே முடியல. அவ்வளோ சூப்பரான ஒரு படம், ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. படம் பார்த்தோம், ரொம்ப பிடிச்சிருக்கு. பார் ரஞ்சித்தோட ஃபிலிம்ஸோட பெரிய ஃபேன் நான். ஐ திங்க் இது வந்து அவரோட ஒரு இன்னொரு பரிணாமம்ன்ற மாதிரி தெரியுது. அண்ட் ஒரு போல்டான ஒரு ஃபிலிம், எல்லோரும் பார்த்து எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். ஆக்டர்ஸ் எனக்கு இது தென்மாவோட மியூசிக் எல்லாமே நல்லா இருக்குது. அண்ட் ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இப்போ நட்சத்திரம் நகரத்தோட ப்ரீவியஸ் ஷோ இப்போ தான் முடிஞ்சுது. அண்ட் வந்து இதுக்கு முன்னாடி நான் குட்டி குட்டி ஷோ பார்த்ததை விட இன்றைக்கி வந்து ஜனங்களோட சேர்ந்து பார்க்குறப்போ மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு சத்யம் தியேட்டரில் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் அவ்வளோ மக்கள் கலெக்டிவான எமோஷன்ஸ் உள்ளவங்க வந்து பார்க்குறப்போ உண்மையிலே வந்து ஒரு நல்ல படம் எடுத்துருக்குறேன்னு ஒரு திருப்தி இருக்குது. அந்த மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றதை என்னால் வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது. அவங்க பயமாக என்ஜாய் பண்ணாங்க அண்ட் எமோஷ்னலாகவும் ஆயிருக்காங்க. அண்ட் ரியலி ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப். நான் வந்து என்னுடைய சினிமா கெரியரில் நட்சத்திரம் நகர்கிறது வந்து ஒரு எனக்கு ரொம்ப முக்கியமான படம். என்னுடைய மைண்ட்குள்ளே இருக்கிற என்னோடய அப்சர்வேஷனை இந்த சமூகம் எனக்கு என்ன கொடுக்குதோ அதை வந்து ஒரு ஆர்ட்டாக நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். டெஃபினட்டாக இந்த ஆர்ட் ஆடியன்ஸை வந்து ஆடியன்ஸ் கூட வந்து உரையாடும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். நான் எப்போவுமே வந்து ஆர்ட் வந்து மிகப்பெரிய சக்தியுடைய ஒரு ஆயுதமாக நான் பார்க்குறேன். அந்த ஆயுதத்தை சரியாக பயன்படுத்திருக்கிறேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். மக்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு படமாக நிச்சயமாக இது இருக்கும். 31st இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. உங்களுக்கு உங்கள் அருகாமையில் இருக்கிற திரையரங்கில் நீங்கள் இந்த படத்தை போய் பாருங்கள். இந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மகிழ்ச்சி. ஜெய் பீம். ஏழு பதில் பண்ணாடா, நான் நிறைய பேசுகிறேன், நிறைய பேசுகிறேன். ஆமாம், அது இந்த படம் பாருங்கள். இவர் கேட்குற கேள்விக்கான பதில் தான் இந்த படத்தில் வந்து பேசியிருக்கிறோம். மனிதம் மட்டுமே முக்கியம், அன்பு மட்டுமே முக்கியம் அப்படின்றது தான் இந்த படத்தோட மிக முக்கியமான நோக்கம். நிச்சயமாக அந்த நோக்கம் வெற்றி அடையும் நான் நினைக்கிறேன். மகிழ்ச்சி. பயங்கர ஒரு இமோஷனலான ஒரு மொமெண்ட்டாக இருக்குது. என்ன பேசுறதுன்னு தெரில. நட்சத்திரம் நகர்கிறது
எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான படமாக இருக்கும். ஏன்னா எத்தனையோ பெரிய ஆக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு படம் வந்து அவங்களுக்கு வந்து எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் தான் கிடைக்கும். எனக்கு என்னோடய பிகினிங் ஸ்டேஜ் ஆஃப் மை கரியரில் கிடச்சிருக்கு. அண்ட் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி இந்த மாதிரி ஒரு படத்தில், இந்த மாதிரி நல்ல கண்டென்ட் முன்வைக்கிற ஒரு படத்தில், ஒரு டிஸ்கஷன் ஓப்பன் பண்ணுற ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறாங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் படம் உங்களுக்கும் பிடிக்கும் நம்புறேன். தேங்க் யூ. எல்லோருக்கும் வணக்கம். பொதுவாகவே இந்த மாதிரி இந்த ப்ரீமியர் ஷோ பார்த்துட்டு முடிச்சு வெளில வந்த உடனே இந்த படம் வந்து ஒரு புதிய முயற்சி, பயங்கரமாக வந்தது, வேறு லெவனில் நம்ம நிறைய ஆர்வ கோளாறுல சில வார்த்தைகள் சொல்லுவோம் ஆக்சுவலாக. ஆனால் இந்த படம் பார்த்துட்டு வந்து ரொம்ப நிதானமாகவே நான் இந்த வார்த்தைகளை வந்து சொல்கிறேன் ஆக்சுவலாக. அதே நேரத்தில் ஒரு படம் வந்து புதிய முயற்சி, இது வரைக்கும் சொல்லப்படாத களம் அப்படிங்கிறதுக்காகவே வந்து ஒரு படத்துக்கு நம்ம சிறப்பு அங்கீகாரம் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் அது வந்து ஒரு விவாதத்திற்குரியது தான். அந்த படம் அதன் அளவில் எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்குது, எந்த அளவுக்கு கலைப்பூர்வமாக இருக்குது, எந்த அளவுக்கு சரியான அரசியலை பேசியிருக்குங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த வகையில் நட்சத்திரம் நகர்கிறது வந்து இது எல்லா வகையிலும் மிக திருப்தியான ஒரு திரைப்படமாக என்னால் ரொம்ப உறுதியாக சொல்ல முடியும். அதுவும் ரஞ்சித் மாதிரியான ஒரு இயக்குனர் இப்படிப்பட்ட ஒரு திரைக்கதை பேட்டர்ன் வந்து எழுதிந்து வந்து அது ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியம் அதுக்கு தேவை. ஏன்னா இங்கே ஏற்கனவே கதைகள் சொல்லப்படுற விதங்கள்லேருந்து வெளியில் வந்து வேறு ஒரு கதையை வந்து ஒரு சொல்லாடல் மூலமாக சொல்லி அதை ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லக்கூடிய ஒரு 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 பேட்டர்ன் வந்து தமிழ் சூழலுக்கு வந்து அவர் அறிமுகப்படுத்திருக்கிறார். குறிப்பாக இந்த படத்தை பற்றி ஒரு ஒரு ரெண்டு வரியில் ஷார்ட்டாக சொல்லணும். ரொம்ப ஃபேமஸான ஒரு கோட் ஒன்று இருக்குது ஆக்சுவலாக, ஆர்ட் ஷுட் டிஸ்டர்ப் த கம்ஃபர்ட் அண்ட் கம்ஃபர்ட் த டிஸ்டர்ப்னு. இந்த ரெண்டு லைனு தான் இந்த படம் பண்ணுது. எல்லாருமே இந்த படத்தை வந்து திரையரங்கில் போய் பார்க்கணும்னு சொல்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு 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 சடங்குங்கிற வார்த்தையை தாண்டி சொல்லுவாங்களே இந்த படத்தை நீங்கள்லாம் போய் தேட்டரில் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த படத்தை நீங்கள் ஏன் தேட்டரில் போய் பார்க்கணும்னு சொல்கிறது மிக முக்கியமான காரணமாக இருக்குது. ஏன்னா நாம் எல்லாம் குடும்பங்களில் பேசி விவாதிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து நம்மளோட குடும்பச்சூழல் இல்லை. குறிப்பாக இந்த மாதிரியான பால் புதுவினர்களை பற்றி, இந்த எல்ஜிபிடி காதலை பற்றி நம்ம குடும்பங்களில் விவாதிக்க முடியுமானா? முடியாது. ஏன்னா நம்மளோட சூழல் அப்படி இருக்கமான சூழல். ஆனால் ஒரு திரையரங்களை பொதுவாக வந்து பார்க்கும் பொழுது அங்கே கதாபாத்திரங்கள் வந்து நம்மளோட உரையாடுவாங்க. இந்த உரையாடல் மிக முக்கியமான உரையாடல். அதை ரொம்ப சுவாரஸ்யமாக ரஞ்சித் நிகழ்த்திருக்கிறாரு. அவர் மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒளிப்பதிவு செஞ்ச கிஷோர் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஷாட்டுமே எனக்கு ஒரு கேலண்டர் பார்க்குற மாதிரி தான் இருந்தது. பயங்கர ஆர்டிஸ்டிக்காக இருந்தது. ஆல்சோ ஆர்ட் டைரக்டர் ரகு, ரகுவோட ஒர்க்கு, ரகு வந்து ரொம்ப சினிமாவுக்கு ஒரு ஆர்ட் டைரக்டராக புதுசு இருந்தாலுமே அவரோட அனுபவம் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப இன்டென்ஸாக இருந்தது ரகுவோட ஆர்ட் டைரக்ஷன். அப்புறம் செல்வா, மை ஃபேவரட் ஆர்ட் டைரக்டர் செல்வா, அந்த செல்வாவுடைய அந்த ஆர்டர், அந்த எடிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்டுக்கட், எங்கேயுமே லேக் அடிக்க, அதாவது ஒரு கதையை நேரடியாக சொல்லாமல் இப்படி துண்டு துண்டாக சொல்லும்போதும் அந்த கதையை வந்து சுவாரஸ்யமாக சொல்ல முடிங்கிறதுக்கு ரொம்ப ஒரு பெஞ்ச் மார்க்கான எடிட்டிங் படமாக என்னால் இந்த படத்தை சொல்ல முடியும். குறிப்பாக படத்தில் நடிக்கப்பட்ட நடிகர்கள், என்னுடைய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு நடிப்பு வந்து பார்த்திங்கன்னா துஷாரா தான். தமிழ் சினிமாவில் நடிகைகளில் இவ்வளவு நுட்பமான நுணுக்கமான பல உடல் மொழிகளில் இந்த ஒரு நடிப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நடிகைன்றதை துஷாரான்றது என ரொம்ப உறுதியாக சொல்ல முடியும். அப்புறம் கலையரசன் நான் ரொம்ப ரசித்தேன் அவரோட நடிப்பு, என்னோடய ஃப்ரெண்டுன்றதால மட்டுமே இல்லாமல் ரொம்ப நாள் கழிச்சு கலையரசனுக்கு இப்படி ஒரு தியேட்டர் ரெஸ்பான்ஸ் வர்றதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இந்த படத்தில் நடித்தவங்கள, கண்டிப்பாக பேரெல்லாம் நான் விட்டுருவேன். ஸோ படத்தில் ஒர்க் பண்ண மற்ற நடிகர்களுக்கும் கலைஞர்களுக்கும் டென்மாவோட மியூசிக் பற்றியும் நான் சொல்லி ஆகணும். ரொம்ப ஒரு இந்தியான ஒரு மியூசிக் மாதிரி அது ஆரம்பத்தில் தோணாலுமே ஆனால் ரொம்ப ஒரு ஒரு எல்லாருக்கும் கவரக்கூடிய ஒரு மியூசிக்காகவும் ஒரு வெகுஜன தன்மையோடு இருந்தது. ரொம்ப நன்றி. எல்லோரும் இந்த படத்தை திரையரங்கில் போய் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நட்சத்திர நகர் ப்ரீமியர்லேருந்து வரேன். ரொம்ப பயங்கர ஹாப்பியாகவும் பயங்கர ஜாலியாகவும் இருந்தது. தியேட்டர் லைஃப்பில் இருக்க ஒரு ஒரு தியேட்டர் அதாவது நாடகக்குழு பற்றின ஒரு திரைப்படத்தை இவ்வளோ டீட்டெயில்டாக இதுக்கு மாதிரி பார்த்ததுதான் பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது. ரொம்ப ரொம்பவே வித்தியாசமான ஒரு நியூ வேவ் சினிமா மாதிரியான ஒரு விஷயமாக இருக்குது. அண்ட் இங்கே 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 காதல் சுற்றி இங்கே நடக்கக்கூடிய அரசியல், அரசியல் சார்ந்து இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த விஷயங்களையுமே ஒரு விவாதத்துக்கு உட்படுத்துகிற ஒரு திரைப்படமாக இது இருக்குன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி பயங்கர ஆர்டிஸ்டிக்காகவும் பயங்கர ரொம்ப ஃபன்ஃபில்டாகவும் எடுக்கப்பட்டிருக்கு. பயங்கரமாக நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். மாரியம்மாவாக உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நம்பினேன். அதே மாதிரி உங்கள் எல்லாத்துக்கிட்ட இருந்தும் செம ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. ரெனேவாவும் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். என்னை நம்பி இந்த ரெண்டாவது வாய்ப்பை கொடுத்த ரஞ்சித் சாருக்கு நான் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. என் கூட நடித்த கோ ஆக்டர்ஸ் கிஷோர் அண்ணா, டிஓபி, எடிட்டர் செல்வா, தென்மா மியூசிக் டிரெக்டர், எல்லாத்துக்குமே ஒரு பெரிய தேங்க்யூ. எல்லாரும் கண்டிப்பாக படத்து தியேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். என் பேர் டென்மா. நான் அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். படம் பயங்கர செம்ம ரெஸ்பான்ஸாக இருக்குது, பயங்கர ஓவர்வெல்மிங்காக இருக்குது. ரொம்ப
எக்ஸைட்டடாக இருக்குது. ஐ ஹோப் எல்லோரும் தேடி வந்து பார்ப்பீங்க. எல்லாரோட ஒர்க் பயங்கரமாக இருக்குது. அவங்க எல்லோரும் ஒரே இடத்துல ஸ்க்ரீன்லேயே பார்த்து இப்போ சொன்னால் நேரில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்குது. வெரி இமோஷனல் அட் திஸ் பாயிண்ட். ஏதோ ஒழுங்காக என்னால் பேசவே முடியல. தேங்க்ஸ் லாட். பட் லைக் கன்ஃபார்ம்டாக எல்லோரும் தேட்டரில் பாருங்கள். நிறைய டிஸ்கஷன் இருக்கும், அதெல்லாம் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். ஸோ அதுதான். தேங்க்யூ. ஹாய் எல்லோரும், வணக்கம். இன்றைக்கி நட்சத்திரம் நகர்கிறது அதோட ப்ரீமியர். இன்றைக்கி படம் பார்த்து ஃபஸ்ட் டைம் நான் படம் பார்க்குறேன். பியூட்டிஃபுல்லாக இருக்குது படம். அண்ட் எல்லோரும் தியேட்டருக்கு வந்து படம் பாருங்கள். August 31st படம் ரிலீஸ் ஆகுது தியேட்டர்ஸில். எல்லோரும் வந்து பாருங்கள். இதில் ஃப்ரம் மியூசிக், ஃப்ரம் கேமரா ஒர்க் டு செட் டு எவ்ரி திங் இஸ் பியூட்டிஃபுல்லி டன். இது ஒரு இன்டர்நேஷ்னல் படம் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. அண்ட் ஐ வாண்ட் வாட்ச் இட் அகெயின். படம் நிறைய தடவை பார்த்தவங்க வந்து இன்னும் பார்க்க பார்க்க இன்னும் லேயர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஐ வாண்ட் வாட்ச் இட் அகெயின் சி வாட் வாஸ். August 31st ப்ளீஸ் டு வாட்ச் இட். தேங்க் யூ. அது இதில் ஒர்க் அவுட் பண்ண ஒர்க் அவுட்லாம் எனக்கு ஏற்கனவே பண்ணிட்டு இருந்த ஒர்க் அவுட். ஸோ சார் வந்து ஸ்ட்ராங்காக எதோ பண்ணணும்னு சொன்னார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் பண்ணுவோம்.